புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகை மீனாவின் கணவர் உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்கிற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. நடிகை மீனா 2009 ஆண்டு வித்யாசாகர் என்கிற மென் பொறியாளர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு பெங்களூரிலே செட்டில் ஆயிருந்தாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடந்த ஜனவரி மாதம் மீனாவின் குடும்பத்திற்கு கொரோனா நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டதா மீனா சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பாகவே மீனாவின் கணவரான வித்யாசாகர் என்பவருக்கு நுரையீரலில் பாதிப்பு இருந்ததா தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. மீனாவின் கணவர் வித்யாசாகருடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருப்பவர்கள் அதிக அளவில் புறாக்களை வளர்த்து வந்ததாகவும், புறாக்களின் எச்சங்கள் காற்றில் கலந்து அந்த காற்றை வித்யாசாகர் சுவாசித்ததனால்தான் அவருடைய நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது என்கிற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு நுரையீரலை குணப்படுத்த மருத்துவ சிகிச்சையை வித்யாசாகர் மேற்கொண்டிருக்காங்க. ஆனாலும் சரியான பலன் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அவருடைய இதய பகுதியும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழக்க ஆரம்பிச்சிருக்கு. சென்னை அழைத்து வரப்பட்ட வித்யாசாகர் கடந்த சில மாதங்களாகவே மருத்துவ சிகிச்சையை சென்னையில் ஆழ்வார்பட்டியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில மேற்கொண்டுட்டு வராங்க. மீனாவை சந்தித்த மருத்துவர்கள் வித்யாசாகருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும், நுரையீரல் மாற்று, இரண்டாவதாக இதயம், இவை இரண்டிற்கும் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும், 50% மட்டுமே அவரை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு உத்தரவாதம் மருத்துவர்கள் மீனாவிடம் கொடுத்திருக்காங்க. மீனாவிடம் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான கையெழுத்துகளையும் மருத்துவர்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு மாற்று நுரையீரலை ஏற்பாடு செய்யுங்க, உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும், அவருடைய உடல் உறுப்புகளை தற்போது எக்மோ கருவிகள் மூலமா தான் செயலிழக்காம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உடலுக்கு தேவையான சுவாசம் மற்றும் ரத்த ஓட்டம் இவை அனைத்துமே நார்மலா தான் மருத்துவர்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எக்மோ மூலமா நுரையீரல் கிடைப்பதில் கொஞ்சம் கொஞ்சமா தாமதங்கள் ஏற்பட்டதுனால 80% மட்டுமே வித்யாசாகரின் உயிரை எங்களால் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதத்தை மீனாவிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்க டோனர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நுரையீரலுக்காக பதிவு செய்திருக்காங்க. மூளைச்சாவு அடைந்த ஒருவருடைய நுரையீரல் பொறுத்தினால் மட்டுமே அவரை குணப்படுத்த முடியும் என்பது மட்டுமே உண்மையான தகவல். திட்டமிட்டபடி நுரையீரல் கிடைக்கல. நுரையீரல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதுனால வித்யாசாகருக்கு மருத்துவர்களால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியல. இதனால வித்யாசாகரின் உடல் உறுப்புகள் செயலிழந்து தற்போது உயிரிழந்ததா தகவல் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தகவலை கேட்ட மீனா அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே ஓடி வந்து கதறி அழுத சம்பவம் அங்கிருந்தவர்களை சோகத்துல அழைத்திருக்கு. மீனாவின் மகளான நைனிகா அவர்களும் அப்பா அப்பா அப்படின்ட்டு கதறி அழுதியிருக்காங்க. மீனாவின் கணவர் வித்யாசாகருக்கு புறா வளர்ப்பினால் ஏற்பட்ட எச்சங்கள் தான் அலர்ஜியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அலர்ஜி தான் அவருடைய நுரையீரல பாதிப்படைய வைத்திருக்கு அப்படிங்கிற தகவல் ஆய்வு மூலமா தெரிய வந்திருக்கு. உடனடியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு எதிர்பார்த்த மீனாவிற்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சிருக்கு. காலம் கடந்து திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில் செட்டிலான மீனாவிற்கா இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் திரைப்பிரபலங்கள் என பலரும் அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. நடிகை மீனாவின் கணவர் ஆன்மா சாந்தி அடைய நினைக்கிறாங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய இரங்கல் செய்தியை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. நன்றி.